பொதுவாக பல்லாவரம் அப்படின்னு உடனே நம்ம பல்லாவரம் பம்மல் அணக்கப்புத்தூர் அந்த ரோட்டில் தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போட்டிருக்கோம். இந்த ஜமீன் பல்லாவரம் சைடில் பார்த்துட்டு இருக்கீங்க, முன்னாடியே வேணும் ஜிஎஸ்டிக்கு பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த ப்ராஜெக்ட் சைட் விசிட் வந்து பாருங்கள். இந்த வீடியோ எனக்கு பில்டர் வீடியோ இந்த மாதிரி அனுப்பியிருந்த உடனே, ஏன்னா நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் வீடியோ எடுக்க போவோம். அனுப்பின உடனே எதை மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணலாம், இந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வீடியோ எடுக்க ஓடோடி வந்திருக்கேன். உங்களோட ரெக்கமெண்டட் திருப்தி பண்ற விதமாகவும் இந்த வீடு கண்டிப்பா அமையும் நான் நம்புறேன். டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க, ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க, பூஜா கபோர்ட் கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருக்குல்ல. நம்ம எப்போ இப்படி வீடு வாங்க போகிறோமோ, எனக்கு நல்ல ஒரு திருப்திகரமாக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடை வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளையே ஃபங்க்ஷனுக்கு கூட மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட், நம்ம இது வரைக்கும் பல்லாவரம் ஏரியாவில் போட்ட ஃப்ளாட்ஸ்லேயே ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோ சொல்லிட்டு இருக்கிறேன், ஃப்ளாட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சில்ட் ப்ளஸ் ஃபைவ் ஃப்ளோஸாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வென்டிலேஷன் விஷயத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும், செட் பேக்லாம் 10 அடி விடுவாங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் எந்த அளவுக்கு வீடுகள் வந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வென்டிலேஷன் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயங்க, வீடு வாங்கி ரெண்ட்டுக்கு வர மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் ஃபஸ்ட்டு கால் பண்ணிவிடுங்க உங்கள் வீட்டு பிள்ளைக்கு. ஏன்னா நான் நல்ல மெயின் லொக்கேஷனில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டுருக்கேன், ரேடியல் ரோடுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுற விதமாக இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆசைப்படுற மாதிரி சில்ட் ப்ளஸ் ஃபைவ் ஃப்ளோர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் வீடுன்றது நல்ல வென்டிலேஷனாக இருக்கணும், காத்தோட்டமாக இருக்கணும். வீடு வாங்கிட்டு ஃபங்க்ஷன் வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளையே கூட மறந்துடாதீங்க. இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாய் நந்தனா பை விநாயகா இன்ஃப்ராடெக் பிரைவேட் லிமிடெட். இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது டேரெக்டாக பில்டர் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7,500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க, சில்ட் ப்ளஸ் ஃபைவ் ஃப்ளோர்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரோட் கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஜமீன் பல்லாவரத்தில் சரோஜினி ஸ்ட்ரீட்டில் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரோஜினி ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் மேரி ஸ்ட்ரீட் இருக்குது. மழை பெய்கிற டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ளட் இஷ்யூஸ், வாட்டர் லாகிங் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பக்கத்தில் அங்கே குழந்தைங்க விளாண்டுட்டு இருந்தாங்க, அவங்கக்கிட்ட நான் விசாரிச்சேங்க, இந்த ஸ்ட்ரீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காதுண்ணா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் 600 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ஜிஎஸ்டியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 700 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஜிஎஸ்டியிலேருந்து வரும்போது சப்வே வழியாகவும் வரலாங்க. நம்ம பல்லாவரம் சர்ச்சுக்கிட்ட பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ளைஓவர், அது வழியாகவும் நீங்கள் வரலாம். ரேடியல் ரோட் வழியாகவும் வரலாம். ரெண்டு ஃப்ளைஓவர் இருக்குது, சப்வேவும் இருக்குங்க. கனெக்டிவிட்டி விஷயத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டவுட்டையும் நான் கிளியர் பண்ணிட்டேன். ரேடியல் ரோட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 550 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. ரேடியல் ரோட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ரோட். ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் டெக்ஸோன் புதுசாக ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. அங்கே ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்ஸ் காலேஜ், சரவணா செல்வரத்னம், எம்பசி டெக்ஸோன், இன்டர்நேஷனல் டெக் பார்க், டிசிஎஸ் இருக்குது, காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷெல் இருக்குது, நெக்ஸ்ட் இந்த ரோடோட லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா திரைப்பாக்கமில் சென்னை ஒன் ஐடி கம்பெனி இருக்குது, எக்கச்சக்கமான ஐடி கம்பெனிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வெபேக் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்கக்கூடிய ரோட். நம்ம ஜிஎஸ்டிக்கும் நம்ம ஓஎம்ஆருக்கும் கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரோட். நீங்கள் ஐடியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஓஎம்ஆர் ஐடினாலும் சரி, இப்போ நான் இன்டர்நேஷனல் டெக் பார்க், எம்பசி டெக் ஜோன், அசஞ்சர், வெப்ஸில் வேலை பார்க்குறீங்க அப்படினாலும் இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்லை உங்கள் பசங்க பொண்ணுங்களே இங்கே வேலை பார்க்குறாங்க, இப்போ நான் சொன்ன கம்பெனியில் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏர்போர்ட் மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் 3.5 கிலோமீட்டர்ஸ் தாங்க. 700 மீட்டர்ஸ் நீங்கள் ஜிஎஸ்டி ஏறிட்டிங்கன்னா ஒரே ரோடு தான், உங்களுக்கு எங்கேயுமே திரும்ப தேவை இருக்காது. ஏர்போர்ட் மெட்ரோ நல்ல கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால நீங்கள் ஈக்காட்டு தாங்கள், ஒலிம்பியா டெக் பார்க், நம்ம தாமரை டெக் ஜோனில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஈக்காட்டு தாங்கள் வடபழனி அசோக் நகரில் இருக்கக்கூடிய ரேட்டை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இங்கே நீங்கள் ஃப்ளாட்ஸ் வாங்குங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் காலேஜ் இருக்குது, சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது, நாராயணா இடெக்னோ ஸ்கூல் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பொதுவாக பல்லாவரம் அப்படின்னு உடனே நம்ம பல்லாவரம் பம்மல் அணக்கப்புத்தூர் அந்த ரோட்டில் தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போட்டிருக்கோம். இந்த ஜமீன் பல்லாவரம் சைடில் பார்த்துட்டு இருக்கீங்க, முன்னாடியே வேணும் ஜிஎஸ்டிக்கு பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த ப்ராஜெக்ட் சைட் விசிட் வந்து பாருங்கள். ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் இன்னும் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா சில்ட் ப்ளஸ் ஃபைவ் ஃப்ளோர்ஸுங்க, ரெண்டு லாபி பண்ணியிருக்காங்க, அதாவது ரெண்டு லிஃப்ட் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 20 வீடு இருக்குங்க. ஒரு லாபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வீடு வீதமாக, ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வீடு இருக்குங்க. அந்த ஒரு ஃப்ளோருக்கு 4 வீடு வந்து பார்த்திங்கன்னா 3 3BHK இருக்குது, ஒரே ஒரு 2BHK இருக்குது. 2BHK வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு நார்த் ஃபேஸிங்கில். 3BHK வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் அண்ட் நார்த் ஃபேஸிங்கில் அவைலபிள் இருக்குங்க. சிஎம்டிஏ அண்ட் ரெட் அப்ரோட் ப்ராஜெக்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது. டிசம்பர் லேண்ட் ஓவர் வச்சிருக்காங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பொங்கல் டைம்லேயே இந்த வீடை வாங்கிட்டு கிரகப்பிரதேசம் வச்சு குடியேறலாம். அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18 அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக் வெஹிக்கல் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, கிளப் ஹவுஸ் இருக்குது, அதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டோர் கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு வீட்டுக்குமே 1 KVக்கு பவர் பேக்கப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காமன்
காமன் ஏரியாவுக்கு உங்களுக்கு சோலார் பேனலும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டு லிஃப்ட் இருக்குது. வீடியோ டோர் ஃபோன் கொடுக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்கும், அதாவது பயோமெட்ரிக் லாக்கும் கொடுக்குறாங்க மெயின் டோர் எல்லாத்துலேயுமே. மொத்தம் வந்து நாலு வேரியன்ட் இருக்குது. சைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1179 ஸ்கொயர் ஃபீட் இப்போ நம்ம பார்க்க போகிறது அதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1163 ஸ்கொயர் ஃபீட், 1063 ஸ்கொயர் ஃபீட், 1101 ஸ்கொயர் ஃபீட் இந்த சைஸ் ரேஞ்சஸில் அவைலபிள் இருக்குது. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36%. அப்பா கரெக்டாக ஞாபகம் வச்சு சொல்லிட்டேன்ப்பா. இப்போ வாங்க உள்ளே போய் மாடல் ஹவுஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த யூனிட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லாபியில், அதாவது சென்ட் மேரிஸ் ரோட் சைடில் இருக்கக்கூடிய யூனிட். இது ஃப்ரண்ட் ஃபேஸிங் யூனிட். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க. நார்த் ஃபேஸிங் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இங்கே யூனிட்ஸ் அவைலபிள் இருக்குது. 3BHK எல்லாமே. 2BHK வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வீடியோ டோர் ஃபோன் வந்துடும். மெயின் டோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் லாக் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா அன்லாக் பண்ணிக்கலாம், கார்டு வச்சும் அன்லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பாஸ்வேர்ட் போட்டு அன்லாக் பண்ணிக்கலாம். அது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதனால தான் டோரை வந்து பாதி திறந்த மாதிரி வச்சு தான் நான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஏன்னா டக்குன்னு லாக் ஆகிடுதுங்க, பாஸ்வேர்ட் தெரியாது. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லிவிங் கம் டைனிங் இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ எனக்கு பில்டர் வீடியோ இந்த மாதிரி அனுப்பியிருந்த உடனே, ஏன்னா நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் வீடியோ எடுக்க போவோம். அனுப்பின உடனே எதை மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணலாம், இந்த ப்ராஜெக்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வீடியோ எடுக்க ஓடோடி வந்திருக்கேன். இருக்கிற டைட் ஷெட்யூலில் கூட அந்தளவுக்கு வீடு ரொம்ப நல்ல லொக்கேஷனில் இருக்குங்க. நான் இன்ட்ரோவில் ஸ்டார்டிங்லேயும் சொல்லியிருந்தேன். உங்களோட ரெக்கமெண்டை திருப்தி பண்ணுற விதமாகவும் இந்த வீடு கண்டிப்பாக அமையும்னு நான் நம்புகிறேன். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். டிவி யூனிட் கொடுத்துருக்குறாங்க, ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. சென்ட்ரல் இந்த கேன்லர் இருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. பூஜா கபோர்ட் கொடுத்துருக்குறாங்க. கார்னர் சோஃபா போட்டிருக்காங்க. கார்னர் சோஃபா போடுறது நிறைய பேருக்கு பிடிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா பிசிசிலேயே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுக்கலாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்கள் தான். இங்கே வந்து நீங்கள் ஒரு சென்டரில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுக்கலாம். நான் பேசிக்கிறேன் அண்ணாக்கிட்ட, அப்புறம் ஐ வில் கால் யூ பிளாக்னு சொல்லியிருக்கேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் நைட் டைம் மாதிரி எனக்கு கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை உடனே பண்ணுவேன். ரிப்ளை பண்ணுறவங்களுக்கு தெரியும், பண்ணாதவங்க ஐயோ பண்ண மாட்டாரேன்னு சொல்லி கோச்சிக்காதீங்க. கமெண்ட்ஸ்லாம் நிறைய வருது. ஓகே, ஃபோட்டோ நல்லா தெரியறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கில் லைட்டும் அந்த சைட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், உள்ளே வந்தோடனே லுக் நல்லாயிருக்கும். இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஹவுஸ் தாங்க. நீங்கள் வீடை வாங்கிட்டு இந்த மாதிரி சோஃபா கட்டில் டைனிங் டேபிள்லாம் போடுறதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு லிவிங் ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்றத காட்டுற விதமாக தான் இந்த வீடை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பில்டர்கிட்ட வாங்கிக்கலாம். இன்டீரியர் ஒர்க் எல்லாமே அடிஷ்னல் தான். இல்லை எனக்கு பிடிச்ச டிசைன் இருக்குது வசந்த், ஏன்னா வீடுன்றது எல்லாருக்குமே ஒரு கனவு. சும்மா பார்க்கும்போது கூட நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுருப்போம். அந்த மாதிரி பழைய ஸ்க்ரீன்ஷாட்லாம் தேடி பிடிச்சி எடுத்தாது நல்ல ஒரு இன்டீரியர் அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வேணும் அப்படின்னா பில்டர் கூட பண்ணி கொடுப்பாங்க. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்குங்க. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சனில் கொடுத்துருக்குறாங்க. சிம்னி இருக்குது, ஹப்போடு கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் வாட்டில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா கிரீன் கொடுத்துருக்குறாங்க வித் கட்டிங்கோடு இருக்குது. லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க, செல்ஃபும் கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டோடு கொடுத்துருக்குறாங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாகுவார் ப்ராண்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ். சர்வீஸில் உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விண்டோ இருக்குது, யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது, கொசோலையோடு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிவிங் கம் டைனிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பேசேஜ் இருக்குது. ஆக்சுவலாக பேசேஜ் கிடையாது, நல்ல ஒயிட் லிவிங் தான் இது. இங்கே லிவிங்லேயே இந்த டைனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாகுவார் ப்ராண்டில் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது வித் ஜாகுவார் ப்ராண்ட் டேப்ஸோடு இருக்குது. டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, மிரர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளோசெட்டில் கொடுத்துருக்குறாங்க. சீலிங் வரைக்கும் வாட்டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது, எக்ஸாஸ்ட் ஃபேனோட இருக்குது. ஜாகுவார் ப்ராண்ட் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரேட்டு கேட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வீட்டை கட்டி பாருங்கன்னு சும்மா சொன்னாங்க. வீடு கட்டும் போது தான் இந்த ஃபிட்டிங்ஸ்லாம் போய் பார்க்கும்போது உங்களுக்கு ரேட் எல்லாமே தெரியும். ஏன்னா நம்ம ஒரு மனக்கணக்கு போடுவோங்க, இவ்வளோக்குள்ளே முடிச்சிடலாம் அவ்வளோக்குள்ளே முடிச்சிடலான்னு. ஏன் அவங்க அவ்வளோ ரேட் கோட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நம்ம அந்த கட்ட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்க மாட்டோம். ரேட் அதிகமாக கோட் பண்ணுறவங்களும் ஃபீல்டில் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் வந்து இந்த ஃபீல்டையும் நான் பார்க்குறேன் இல்லையா, இந்த சைட்லேருந்தும் பார்க்குறேன், அந்த சைட்லேருந்தும் பார்க்குறேன், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க சைட்லேருந்தும் பார்க்குறேன். உங்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டியது என்னோடய கடமை. இருங்க, நான் உங்களுக்கு ஃபஸ்ட் பெட்ரூம் காமிச்சிடுறேன். இந்த லிவிங் பேசேஜுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க, கொசுவலையோடு இருக்குது. இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தனியாக ஒரு ஒர்க்கிங் டெஸ்க் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் இருக்குது.
இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஃப்ரண்ட் ஃபேசிங் ரெண்டு யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்குறாங்க. அங்கேயும் அட்டாச் பாத் இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் ஜாகுவார் பிராண்டில் இருக்குது, சீலிங் வரைக்கும் வால்டேஜ் கொடுத்துருக்குறாங்க, வாஷ் பேஷன் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, யூபிவிசி வென்டிலேட்டர் வித்து தெரிய மாட்டேங்குது ஆ வித்து கிரில்லோடு இருக்குங்க, எக்ஸாஸ்ட் ஃபேனோடு இருக்குது. இங்கேருந்து லுக் பாருங்களேன், அப்படியே அந்த லுக் காமிங்க, இங்கேருந்து அப்படியே ஒரு லுக் காமிங்களேன், சூப்பராக இருக்கு பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. நம்ம எப்போ இப்படி வீடு வாங்க போகிறோமோ. ஓகே, உங்களுக்கு இந்த டிவிஷன் ஃபுல்லாக காமிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூம், இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 3BHK 2 டாய்லெட்டுங்க. இந்த செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் பெட்ரூம், இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க, ஒன் சைட் யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க, கொசுவலையோடவும் இருக்குது, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, பால்கனி ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட் மேரி ஸ்ட்ரீட், அந்த பின்னாடி இருக்கு பாருங்கள், இங்கே வாங்க. அந்த பிங்க் கலர் ஒரு ப்ராஜெக்ட் பார்க்குறீங்க இல்லையா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட தான், ப்ரீவியஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 120 ப்ராஜெக்ட் இந்த கைடாரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க, நல்ல ஒரு ரெப்புடேஷன் இருக்கக்கூடிய பில்டர். போச்சு, மாடல் ஹவுஸ் நம்மளால் நாஸ்தியாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம், இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க, செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க, தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் இருக்குது, இது ஒர்க் ஸ்பேஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெஸ்க் இருக்குது, மிரரும் கொடுத்துருக்குறாங்க. சிஎம்டிஏ அண்ட் ரராபுரூர் ப்ராஜெக்ட்டுங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ணுற இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7200 ருபீஸ் பேசிக் காஸ்ட். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கார் பார்க்கிங், இபி, ஜிஎஸ்டி, சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ், அந்த மாதிரி அடிஷனல் சார்ஜஸ் இருக்கும். அது என்ன மாதிரி அப்படின்றத இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற பில்டர் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசினீங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் ரீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. எனக்கு நல்ல ஒரு திருப்திகரமாக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடை வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளையே ஃபங்க்ஷனுக்கு கூட மறந்துடாதீங்க. அதே நேரத்தில் இந்த வீடை வாங்கிட்டு ரெண்டுக்கு விடுற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு கால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு பண்ணணும். 4th 5th ஃப்ளோரில் இருந்தால் நான் ரொம்ப ஆசைப்பட்டு உடனே ஏற்றுக்குவேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில், அதே மாதிரி ரெண்ட் வந்து வசந்த் அப்படின்றதுக்காக நீங்கள் கம்மி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றலாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். எப்பயுமே என் பேரை யூஸ் பண்ணி எனக்கு கம்மி பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் வெளியில் யாருக்கு கொடுத்தா எவ்வளோ கொடுப்பீங்களோ அதே மாதிரி எனக்கும் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த், பாய் கைஸ், டாடா.